யாரிடத்தில் நாம் பேசுகிறோம் என்பது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இதை எனக்கு புத்தகம் வாசிக்கின்ற பொழுது எனக்கு புரிகிறது. யாரையும் எளிதாக கருதிவிட வேண்டாம். அது யாராக இருந்தாலும் சரி, எளிதாக கருதிவிட வேண்டாம். கூனா கூன்கு அப்பொழுதுதான் கடமை என்பது என்ன என்று புரிகிறது. யாராவது சொன்னால் தானே புரிகிறது. ஏதேனும் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்திக் கொண்டால் தானே புரிகிறது. இன்னொருத்தன் சொல்றான் பாருங்க, அவசரத்துக்கு ஒரு கொத்தனாரை தேடினா கிடைக்க மாட்டேங்கிறான், ஊருக்கு தெருவுக்கு நாலு இன்ஜினியர். உண்மைதானே? ஒர்க்மேன்ஷிப் இருக்கா? இன்னைக்கு ஒர்க்மேன்ஷிப் எங்க இருக்குது? ஒர்க்மேன்ஷிப்பே இல்லையே. எதற்காக? யாரோ ஒருத்தர் மேடையில் தான் ஒரு நிகழ்ச்சியில் சொன்னாங்க, பிரகதீஸ்வரர் ஆலயம் அப்படி சொல்லக்கூடாது, அது பெரிய கோயில். இனிமேல் நாம் சொல்லலாம், கொஞ்சம் உஷாராக சொல்லுவோமா? அது பெரிய கோயில் தான், பெரிய பெருவடியுடை அம்மன் தான், பெருவுடையார் கோயில் தான். ஸ்ரீ ஸ்ரீலாம் கிடையாது, அருள்மிகு தான். உச்சரிக்கணாங்க அப்படி, நம்ம சாமி இல்லை அது எப்படிங்க? நம்ம சாமி கடா வெட்டிலாம் பொங்க வைப்போம்ல, நம்ம நம்ம தயிர் சாதம் அமைக்கிறாள். நம்ம மரபு, நம்ம மரபு, நம்ம ஏன்னா திருநெல்வேலிக்கு போயிருந்தேங்க. ஆ, என்ன வார்த்தை பாருங்க, நெல்லையப்பருக்கு அருள்மிகு நெல்லையப்பர். காந்திமதி அம்மா அவங்க மிஸ்ஸஸ் அங்கே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? அருள் தரு காந்திமதி அம்மன். என்ன சொல்லுங்க இதெல்லாம், அவர் அருள் மிகு, இந்த அம்மா அருள் தரு. அப்பா அம்மா ரெண்டு பேரும் அப்படிதானே, காசு துட்டு நிறைய இருக்கிறவர் அப்பா, நிறைய காசு தர்றவ அம்மா. இதானே இதானே மேட்ரு. யோசித்து பார்த்தால் சொற்கள், சொற்கள் நமக்குள் வந்து பல வித்தகங்களை ஆற்றுகின்றன. எப்பொழுது அந்த கருத்து வருகின்றது என்றால், வாசிப்பு பழக்கம் இருக்கின்ற பொழுதுதான் வார்த்தைக்கான சூட்சுமம் விளங்குகிறது. வார்த்தைக்கான சூட்சுமம் விளங்க வேண்டும் என்றால் நமக்கு புத்தகங்களை வாசிக்கக்கூடிய பழக்கம் இருக்க வேண்டும். அதே வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் சொல்லுவார், நீ எந்த புத்தகத்தை புரட்டி புரட்டி படிக்கிறாயோ அதெல்லாம் நல்ல புத்தகம் அல்ல. படிக்கின்ற பொழுதெல்லாம் எந்த புத்தகம் உன்னை புரட்டி புரட்டி போடுகிறதோ அதுதான் நல்ல புத்தகம்னு சொல்லுவாருங்க. படிக்கின்ற பொழுது நம்மை புரட்டி போடுகிறதா? அந்த நூல்களை தேடி வாசியுங்கள், அந்த நூல்களோடு இருங்கள். கேட்பதும் பார்ப்பதும் என்கின்ற விஷயத்தை குறைத்து கொண்டு வாசித்து கற்பனையை வளர்த்து கொள்ளுதல், வாசித்து புரிந்து கொள்ளுதல் என்பதனை நாம் சரியாக சூட்சமப்படுத்துகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழ்வதை நம்மால் கண்கூடாக பார்க்க முடியும். நான் ஒரு இரண்டு செய்திகளோடு நிறைவு செய்கிறேன். யாரோ பேசினாங்க, நான் இப்போ உங்களை ஒரு 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 நிலைக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் அந்த நிலையோடு இருங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அந்த நிலையோடு இருங்க. ஒரு வீடு பற்றி எரியுது, சரியா? நீங்க தான் அந்த வீட்டு ஓனர். ஐயோ அம்மா, ஐயோ அம்மான்னு அழுதபடி பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்க பையன் வரான், அப்பா இந்த வீட்டை வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தான்லப்பா, அவன் நேத்தே வாங்கிட்டான்ப்பான்னு சொல்றான். டப்புன்னு வேல்யூம் ஆஃப். ஆனா வீடு பத்தி தான் எரியுது. மூணாவது பையன் ஓடி வந்தான், வீடு வாங்குறேன்னா தான் சொன்னாரு, ரிஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு தான். மறுபடியும் ஓன்னு அழுகிறார். நான் ஒன்று கேட்குறேன், வீடு எரிஞ்சிட்டு தானே இருக்கு, எங்கே உன் அழுக ஆரம்பிச்சது, ஏன் நின்றுச்சு? கொஞ்சம் விசாரிச்சு பாருங்களேன். எங்கள் திருவாரூர் சண்முகம் ஐயா இருக்காரு, அவர் ஒரு விஷயம் சொன்னாருங்க, பல நாள் புரியாத பல ரகசியங்கள் புரிஞ்சு போனது எனக்கு. சொற்கள் எனக்கு புதிய சிறகுகளை தருது. என் தாய் எனக்கு தேவதைங்க. என் அம்மா குளிக்கும்போது ஒரு நாள் அப்படி மறைஞ்சு மறைஞ்சு பார்த்துருக்கேன், இங்கே ஏதாவது சட்டை கிட்ட வச்சுருக்கிறாள், பறந்து போயிடுவாளோ தேவதாவ. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஒரு வாட்டி என்கிட்ட சொன்னாங்க, சுல்தானா எந்த ஊருக்கு போனாலும் அந்த கடல் இருக்குல்ல, கடல், ஆமாம், அதில் கால் நினச்சிரு. ஏன்? உன் கால் தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தண்டி. சிந்தனை பாருங்க, படிக்காதவங்க, படிக்காதவங்க தான். எவ்வளவு அடுத்த நிலைக்கு உயர்த்தி கொண்டு போகின்ற ஒரு சொல் சண்முகம் வடிவேல் சார் சொல்றாரு. ஒரு பிச்சைக்காரனாங்க, பிச்சை பிச்சை எடுக்கின்ற பிச்சைக்காரர்.
அவர் ஒரு பிளாட்ஃபார்மில் 20 வருஷமாக அவருக்கு அங்கே தான் ஜாக. ஒரு 60 வயசு கிழவர் இவர் வந்து சேர்ந்த அன்னைக்கு தான் அந்த வீட்டை வாங்கினார். ஒரு வீடு முன்னால் 20 வருஷமாக அந்த பெரியவருக்கு எது வீடுனா அந்த பல்கனி இருக்குல்ல, அந்த பல்கனியில் தான் இருப்பாராம். 20 வருஷம் கழித்து இந்த பிச்சைக்காரர் இருக்கிறதுல போகிற வரும்போதெல்லாம் இது ஏன் வீடு ஏன் வீடுன்னு சொல்ல ஆரம்பித்தாராம். உங்களுக்கு என்ன புரியுதுன்னு தெரியல, எனக்கு சில விஷயம் புரிஞ்சிருச்சு. அப்போ அந்த பெரியவர் சண்டை போட்டாராம் அந்த 80 வயசு கிழவர், உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் என் வீட்டை உன் வீடுன்னு சொல்லுவேன். அப்போ அவர் சொன்னாராம், இங்கே பாரு நீ அங்கே இருக்கிற நான் இங்கே இருக்கிறேன், நான் வரும்போது தான் இந்த வீடு நீ வாங்கின. சரி, இது வரைக்கும் நான் கேட்டிருக்கேன், நான் ஏன் நீ அதை உன் வீடுன்னு சொல்கிறேன்னு என்ன மட்டும் நீ ஏன் கேட்குற? இவ்வளோதாங்க எனக்கு விஷயம் வந்து சேர்ந்தது. ஒன்றை எனது என்று நீ சொல்லுகிறாயே, அந்த எனது என்கின்ற சூட்சுமம் என்ன? எங்கே உனது என்ற ஒரு வார்த்தை வருகிறது? எங்கே அது அற்றுப்போகிறது? எது உன்னை பிணைக்கிறது? எது உன்னை அறுக்கிறது? அந்த வினாடியினுடைய அந்த புள்ளி, அந்த புள்ளியை விசாரி. பல விஷயங்களினுடைய ரகசியம் அவிழும் இடம் இது. நுட்பமா ஒரு வார்த்தை சொல்லவா, ஓஷோவை படித்துக் கொண்டிருந்தேன், 3 மாதத்திற்கு முன்னால் படித்துக் கொண்டிருந்தேன். 3 மாதத்திற்கு முன்னால் என்னை அந்த சொல் வந்து சேர்ந்த பொழுது நான் இருந்த நிலை வேறு, இப்பொழுது நான் இருக்கும் நிலை வேறு. என்னால் அறுதிட்டு சொல்ல முடியும். நல்ல கவனமா கேட்டுக்கோங்க அந்த வார்த்தைய. நுண்ணறிவாளர்கள், புரிஞ்சிருச்சுல, நுண்ணறிவாளர்கள் புத்திசாலிகள், நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை. சூழ்ச்சி செய்ய நுண்ணறிவு தேவையில்லை. புத்திசாலிகளுக்கு சூழ்ச்சி அவசியம் இல்லை, புத்திசாலித்தனமே போதுமானது. எங்கே புத்தி கெட்டு போகிறதோ அங்கேதான் சூழ்ச்சி வருகிறது என்று பேசுகிறான் ஓஷோ. புத்தியுடன் இருந்தாலே ஒரு விஷயத்தை சிறப்பாக செய்து பிடிக்கலாம். ஒரு ரகசியத்தை சொல்றேனா, அன்பா இருங்க, மரியாதை தானா வந்து சேரும். அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம். எங்க அம்மா எல்லா சொத்தையும் எனக்கு எழுதி வைக்கிறாங்க. அவங்களுடைய சொத்தை 80 பவுன் நகை கொடுத்துட்டாங்க எனக்கு. 5 பேரை வச்சுக்கிட்டே கொடுத்தாங்க. எல்லாரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. என் அண்ணன் கேட்டான், ஏன், எங்க அக்கா கேட்டா இதெல்லாம் நல்லா இல்லைன்னு. என் தங்கச்சி நான் சும்மா சொல்றாங்க, நான் என் தம்பி சொன்ன அதெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எங்க அம்மா எல்லா நகைக்கும் எனக்காக சொல்லிட்டு எழுதிட்டாங்க. என்ன காரணம்னா, அவங்க எனக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அவர் ரொம்ப அன்பானவ சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிச்சிங்க அந்த அம்மா. எனக்கு இது வரைக்கும் தெரியாது, அவங்களுடைய மனசில் அப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கே எனக்கு தெரியாது. அவங்க சொல்கிறாங்க, இதுவரைக்கும் சுல்தானா சிறிய வயதிலிருந்து இதுவரைக்கும் என்னை எந்த சுமையும் தூக்க விட்டது இல்லை, எந்த சுமையான காரியங்களையும் நான் செய்ய விட்டது இல்லை. நான் செய்கின்ற பொழுது அவள் வந்து பகிர்ந்தெடுப்பாள், நான் கையில் ஏதாவது வெயிட் தூக்கிட்டு போனால் உடனே அவள் வந்து வெயிட் தூக்குவா சொல்லிட்டு சொல்கிறாங்க. எந்த ஒரு குழந்தை தன் தாய் தகப்பனின் கையில் இருந்து சுமையை தன் கைக்கு மாற்றிக்கொள்கிறதோ அந்த குழந்தை அந்த பெரியோர்களை முதிர்கின்ற வரைக்கும் பாதுகாக்கும். எந்த ஒரு பெற்றோர் தன் குழந்தை சுமைகளை தூக்கிவிடக்கூடாது என்று போய் போய் அதை எடுத்துக்கொள்கிறீர்களோ, நீங்கள் முதிர முதிர அவர்களை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். இது என் தாய் சொன்னான். அப்போதான் நான் சொன்னேன், அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அன்பினால் ஆகுவது உண்டோன்னு சொல்லாமல் ஏன் அறிவினால் ஆகுவது உண்டோன்னா? அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்க வெயிட்டை கைக்கு மாற்றிக்கோங்க, சொத்து கிடைக்கும். அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம், அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம். அடித்து பிடுங்க முடியாது, அன்பாக இருந்தால் தானே தந்து விடுவார்கள் என்பது தானே மனித மனதினுடைய ரகசியம். இது படித்தா தானே புரியுது. பல கேள்விகளுக்கான பதில் புரியுகின்ற இடங்களாக புத்தகங்கள் திகழ்கின்றன. ரொம்ப ஆழமாக யோசிச்சா, நான் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது, நேரம் ரொம்ப நெருங்கிக்கிட்டே இருக்குது, நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீர்கள். சமீபத்தில் நான் சுகுமாரனுடைய ஒரு கவிதையை படித்தேன். கொஞ்சம் கடுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும், முடிந்தால் புரிந்து கொள்ளுங்கள் என்கின்ற பிரார்த்தனையோடு இந்த கவிதையை சொல்கிறேன். யாரையும் எளிதாக கருதிவிட வேண்டாம், யாரையும் எளிதாக கருதிவிட வேண்டாம். அது யாராக இருந்தாலும் சரி, எளிதாக கருதிவிட வேண்டாம். கூனா கூன் விழுந்திருந்தாள் முதுகில், கூனிக்கு கூன் விழுந்திருந்தது. பொம்பளை பிள்ளை தானே அப்படிங்கிறதுனால சூர்ப்பனகை வந்தவுடனே
சூர்பனகையுடைய மார்பையும் மூக்கையும் அறுத்துட்டாங்க. கூன் முதுகில் மண்ணுருண்டையால் அடித்தான் ராமன். பதில் என்ன தெரியுமா? கூன் முதுகு கொண்ட ஒரு பெண் தான் வேலைக்காரி தான். வேலைக்காரியின் கூன் முதுகில் மண்ணுருண்டையால் அடித்த ராமனை மண்ணே இல்லாமல் அடித்தாள் கூனி. பெண் என்பதற்காக மார்பையும் மூக்கையும் அறிந்தார்கள். வாழ்க்கை முழுவதும் பெண் இல்லாமல் அடித்தாள் சூர்பனகை. படித்தால் புரிகிறது. ரொம்ப கவனம், சொற்களில் கவனம், மனிதர்களிடத்தில் கவனம். பயப்பட வேண்டாம், கவனமாக இருங்கள். மிக மிக ஆரோக்கியமான கவனமாக இருக்கட்டும் உங்களுடைய கவனம். அந்த கவனம் தான் வாசிப்பை கூட்டும். அந்த கவனம் தான் உங்களுக்கு சிறகை தரும். சுகுமாரனுடைய கவிதை இப்படி சொல்கிறது, என் வாழ்க்கையை நான் அடுத்த தரத்திற்கு போவதற்கான மிக சூட்சமமான ஒரு விஷயத்தை எனக்கு தந்தது. முதல்லலாம் ரொம்ப கோவப்படுவேங்க. பவர் இருக்கு, பணம் இருக்கு, பதவி இருக்கு, யாருனா என்ன, யாருனா என்ன? உண்மையா சொன்னா நான் எப்பவுமே சொல்றது தான், சிங்கம் எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டே இருந்துச்சான், யாரா ராஜா, யாரா ராஜான்னு. எல்லா விலங்குகளும் நீதான் நீதான்ச்சான். யானை கிட்ட கேட்டுச்சான், யானைக்கு மட்டும் அந்த கேள்வி பிடிக்கலையாம், தாண்டி போச்சான். ஏய் கேட்கறல்ல, யாரா இந்த காட்டுக்கிறது, மறுபடியும் தாண்டி போ. ஏய் கேட்கறல்ல, பதில் சொல்லிட்டு போ. தும்பிக்கையில் அப்படியே கிட்ட போய் யானை வந்து சிங்கத்தை எடுத்து ஒரே அடி அடிச்சிருச்சு. ஓரமாக போய் விழுந்த சிங்கத்துக்கு முதுகு தண்டு உடஞ்சிருச்சு. நம்ம வடிவேலு சார் மாதிரி கேட்ட கேள்வி தானே கேட்டேன். யானை சொல்லிச்சான், நானும் பதிலத்தான் சொன்னேன். கவனம், யாரிடத்தில் நாம் பேசுகிறோம் என்பது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இதை எனக்கு புத்தகம் வாசிக்கின்ற பொழுது எனக்கு புரிகிறது. அவன் சொல்றான், சுகுமாரன் எழுதுகிறார், களத்திற்கு வந்திருக்கிறாய், என்னோடு போரிட வந்திருக்கிறாய், உன்னை பார்க்கிறேன் நான், என் அழகு உன்னிடத்தில் இல்லை, என் வீரம் உன்னிடத்தில் இல்லை, என் வயது கூட உன்னிடத்தில் இல்லை, என் திறமை இல்லை, என் செல்வம் இல்லை, என் செல்வாக்கு எதுவும் உன்னிடத்தில் இல்லை, இருந்தாலும் துணிச்சலாக வந்திருக்கிறாய் என்னோடு போர்க்களத்திற்கு. ஆனால் என் மனம் சொல்லுகிறது, உன்னை மன்னித்து விட்டு விடலாம் என்று. சின்ன பிள்ளையாக இருக்கிறாய், நீ வாழ வேண்டுமே என்று என் முதிய மனம் தவிக்கிறது. நான் என் குதிரையிலிருந்து இறங்குகிறேன், உன் அருகில் வருகிறேன், உன்னிடத்தில் பேசுவதற்காக என் நாய் எழுகிறது. தம்பி மரியாதையாக வீட்டிற்கு போ என்று சொல்லுவதற்காக என் கைகளை நீட்டி உனக்கு அறிவுரை சொல்லுவதற்கு என் நாக்கை சுழற்றுகின்ற அந்த வினாடியில் உன் கையில் இருந்த வாள் சுழன்றது. என் உடலில் இருந்து தலை அப்புறப்படுத்தப்பட்டது. நிலத்தில் விழுந்து கிடந்த என் தலையின் முகத்தில் தெரிந்தது மரணத்தின் நாணம் என்று எழுதியிருப்பார். நீங்கள் யாரையோ உங்களுடைய பெருமையை கருதி சமாதானம் செய்ய போகின்ற பொழுது அங்கே ஒரு வாள் சுழன்று உங்களுடைய மரணம் சம்பவிக்கும் என்பதனை இந்த குரல் நமக்கு, இந்த பாட்டு நமக்கு சொல்லித் தருகிறது. கவனமாக இருத்தல் சாதாரணம் இல்லைங்க. இந்த மேடைக்கு வந்து நின்று பேசுவது, 9 மணிக்கு ஒரு பெண் வந்து நின்று பேசுவது, நாளைக்கு கடமையுடன் இருக்கக்கூடியவள், குடும்பத்தோடு இருக்கக்கூடியவள் வந்து நின்று பேசுவது சுலபம் அல்ல. இத்தனை விஷயங்களை தாண்டி போக வேண்டும் என்றால் எவ்வளவு திட்டங்களை தீட்ட வேண்டும். நான் அந்த திட்டங்களை தீட்ட வேண்டும் என்றால் புத்தி எவ்வளவு ஷார்ப்பா இருக்கணும். இது எல்லாம் எங்கிருந்து கிடைக்கிறது? வாசிப்பிலிருந்தும், கேட்பதிலிருந்தும், கற்றுக்கொள்வதிலிருந்தும் கிடைக்கிறது. வாசிப்பை சரியாக வைத்துக் கொண்டு, கற்றலை நிதானமாக வைத்துக் கொண்டால் எகிர வேண்டிய இடத்தில் எகிரி எட்ட வேண்டியதை எட்டி பறித்துக் கொண்டு போய்கொண்டே இருக்கலாம். பல நேரங்களில் நமக்கு சில விஷயங்கள் புரிந்து போகாமல் போகிறது. 2 நிமிடங்கள் உண்டு. 8:28. இந்த உலகத்திலேயே என்ன கேட்டா மனிதனுடைய முதல் கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா? நெருப்புன்னு சொல்லுவாங்க, ஆடைன்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, இல்லைங்க, நேரம்னு சொல்றாரு சார், கிடையாது. எது தெரியுமா மனிதனுடைய முதல் கண்டுபிடிப்பு? ஃபர்ஸ்ட் அவன் எப்போ தன் முன்னங்கால்களை கைகள் என்று கண்டுபிடித்தானோ அதுதாங்க அந்த வினாடி தாங்க. இது முன்னங்கால்கள் அல்ல, கைகள்னு எடுத்தா பாருங்க, அப்போதான் மற்ற சிந்தனை எல்லாம் ஆனாச்சு. இந்த சிந்தனையினுடைய அந்த ட்ரிகர் வருது இல்ல, யோசிக்க ஆரம்பிக்குது இல்ல, உங்க பிள்ளை உங்களை இப்படி கவனமா பார்க்குது இல்ல, அந்த வினாடியிலே தெரிஞ்சிடணும்.
அவன் வேற ஏதோ ஒரு நிலைக்கு வந்துகிட்டு இருக்கான். மனைவி இப்படி பார்க்கறானா புரிஞ்சுக்கிட்டான்னு அர்த்தம். பல பேருக்கு தெரியாது. எவ்வளோ பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு பிடிக்காது தெரியுமா? ஆண்கள் உண்மையாங்க, நீங்கள் இன்னசென்ட்டுங்க ஒரு விஷயத்தில். அவங்களுக்கு எது பிடிக்காதுன்னு தெரியாது. தெரிஞ்சால் செய்வீங்களா? அதில் இருக்கிற ஆபத்து புரிஞ்சால் செய்வீங்களா? எது தெரியுமா பிடிக்காது? பொண்ணை கிண்டல் பண்ணால் அவளுக்கு பிடிக்காதுங்க. ஆனால் கிண்டல் பண்ணால் ஆண்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். மனைவியை கிண்டல் பண்ணுறது, அதுக்கு அவள் கோச்சிக்க கூடாதுன்னு வேற எதிர்பார்ப்பாங்க. அவள் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நிறைய நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்ககிட்ட பணம், வயது, அதிகாரம் எல்லாம் இருக்குது. நீங்கள் அவளை கிண்டல் செய்கின்ற பொழுது அவள் சிரிப்பாக தான் தான் பொண்ணு சிரிப்பாக. ஆனால் ஒவ்வொரு முத்தா உள்ள வச்சிருப்பாள். உங்களுக்கு 60 வயசு ஆச்சுனா உஷாராக இருந்துருங்க. 25 வயசில் உஷாராக இருந்து பல நேரங்களில் தெரியாமலும் புரியாமலும் தான் பிழைகள் நடக்கின்றன. அறியாமையினால் பிழை நடக்கிறது. அது நேர்ந்திடாமல் இருக்க வேண்டும் என்றால் சில பல தெளிவுகள் இருக்க வேண்டும். நான் ஒரு வாசகத்தை சொல்லுகிறேன். உள்ளவனுக்கு தரப்படும் பைபிள், உள்ளவனுக்கு தரப்படும், இல்லாதவனிடம் இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். புரிஞ்சுதா? எனக்கு புரியல. ஏங்க, இல்லாதவனுக்கு இருக்கிறவங்கிட்ட எடுத்து கொடுக்கணும் அதானேங்க? இருக்கிறவனுக்கு கொடுக்கணுமா, இல்லாதவங்கிட்ட இருக்கிறத எடுத்துடணுமா? இது என்னன்னே தெரியலீங்க. பைபிள் இதை சொல்கிறது. என்ன சொல்லுச்சு தெரியுமா? நான் தான் சொல்றேன். பைபிளை வாசிப்பதற்கு அவசியம் இல்லை. பிரமாதங்க பைபிள். ஆறுமுக நாவலர் எழுதியிருக்கிறாரு. என்ன சொல்லுங்க, எங்கிருந்து தான் அந்த சொற்கள் அந்த பேனாலேருந்து வழிஞ்சுதோ? அவர் ஒரு சைவ பெரியவர். கடைசி வரைக்கும் அவர் கிறிஸ்துவராக மாறவே இல்லை என்பது வரலாறு. அவர் சைவராகவே இருந்தார் என்பது வரலாறு. அவர் எழுதியது தான் இன்றைக்கு எல்லோரும் கையில் வைத்து வாசித்து கொண்டிருக்கக்கூடிய பைபிள் தமிழாக்கம். வாசிச்சு பாருங்க. என்ன சொல், என்ன சொல் தெரியுமா? அது அந்த சொல் எனும் சிறகில் ஏறி, மொழி என்ற சிறகில் ஏறி அந்த புத்தகத்தையும் சிறகாக்கி கொண்டு பறக்கிறேன் நான். ஒரு முதலாளி இருந்தாராம். ஊருக்கு போகும்போது ஒரு சிஷ்ய கொடியை கூப்பிட்டு, இந்தாப்பா காசு கொஞ்சம் இருக்குது வச்சுக்க, நான் வரும்போது எனக்கு கொடுப்ப போயிட்டான். அடுத்தவங்கிட்டையும் கொடுத்தாராம் வச்சுக்க, அடுத்தவங்கிட்டையும் கொடுத்தாராம் வச்சுக்கன்னு. 6 மாதம் கழித்து வந்தார். என்னப்பா முதலாளை கூப்பிட்டாராம். சார், நீங்கள் 4 காசு கொடுத்தீங்க, நான் தொழிலில் போட்டு 8 மாற்றிருக்கேன் தாங்க சார். கொஞ்சமாக கொடுத்தேன், அதை நீ இரட்டிப்பாக்கி தந்திருக்கிறாய். உன்னை சகல விஷயங்களுக்கும் அதிகாரியாக்குவேன். ஆண்டவரின் வாக்குத்தத்தம். அடுத்த பையன், என்னப்பா சார் நீங்கள் 2 காசு கொடுத்தீங்க, நான் 4 மாற்றிட்டேன் சார். இன்னும் கொஞ்சமாக கொடுத்தேன், அதை நீ இரட்டிப்பாக்கினாயா? இந்தா உனக்கும் சகல விஷயங்களையும் உனக்கு அதிகாரி ஆக்குகிறேன். 3வது ஆள் நம்மளை மாதிரி ஒருத்தன் வந்து, என்னப்பா சார் நீங்கள் 1 ரூபா கொடுத்தீங்களா? ஆமாம். நீங்கள் வேற கோவக்காரரா? சரி, வந்து அந்த காசு எங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பத்திரமா பொதிச்சு வச்சிட்டேன். சரி, இந்தாங்க உங்கள் காசு அப்படின்னு 1 ரூபா கொடுத்தாரான். ஆண்டவர் சொன்னாராம், கொடுத்த காசை உழைத்து முன்னேற்றாமல், கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை இரட்டிப்பாக்கி கொள்ளாமல், அதை அப்படியே புதைத்து வைத்து, நான் கோபக்காரன், என்னிடத்தில் பட்டயம் இருக்கிறது என்று என் மீது பழி போட்டு, நீ தப்பிக்க பார்க்கிறாயா சோம்பேறியே, உன் கையில் இருக்கும்பதையும் நான் பறித்துக் கொள்கிறேன். அந்த 1 ரூபாயும் பறிச்சுக்கிட்டாரான். இப்ப புரியுதா? உழைப்பும் உண்மையும் நேர்மையும் உள்ளவர்களுக்கு இன்னும் கொடுக்கப்படும், அது இல்லாதவர்களிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று பேசுகிறது பைபிள். வார்த்தைகள் புரிகின்ற பொழுது என் நேசத்திற்குரியவர்களே, உறவுகளே, சிறகு முளைத்து நாம் வான வீதியில் பறக்கிறோம். வானம் பூமி என்பதுதான் அளவிற்குரியது. வானம் என்பது எல்லைகளற்றது. எல்லைகளற்ற இந்த பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு சில பல நூல்களினுடைய ஆக்கங்கள் தேவைப்படுகின்றன. அதிலிருந்து வார்த்தைகளை சிறகாக எடுத்துக்கொண்டு, அதிலிருந்து சிந்தனைகளை சிறகாக எடுத்துக்கொண்டு, சிறகு சிகரத்தை தொட வேண்டும் என்கின்ற வேட்கையோடும் வேண்டுதலோடும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடை பகர்கிறேன். நன்றி, வணக்கம்.